இவர் விவாதம் எல்லாம் பண்ணுவாரு, கிளிப்பிங் எல்லாம் விவாதம் ரிப்போர்ட் போட்டு காட்டுவாரு, நாங்க நல்லா எடுத்து கொடுப்போம், அது ஒரு பெருமை. கிளிப்பிங் எல்லாம் அள்ளி தருவாங்களாம். எப்படி? அதாவது 49 கொடுங்க. பெருமடிச்சுக்கிறார் இவரு. சரி, ஒரு குறிப்புங்கிறாருல, இன்னும் இவர் ஒருத்தர் தான் அறிஞர், இவர் யாருக்குமே ஒண்ணுமே படிக்க தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. இவர் கண்ட பல விவாதங்களுக்கு குறிப்பெடுத்து கொடுத்தது யாரு? ஜமாலி விவாதம், சைஃபுத்தின் ரஷாதி விவாதம், இது போன்று சுன்னத்துல் ஜமாத்து ஆலிம்களோடு நடைபெற்ற அந்த விவாதங்களின் போது அவருடைய பேச்சுக்கள் மணிக்கணக்கில் கேட்டு, 20 மணி நேரம், 30 மணி நேரம், 40 மணி நேரம் என்று அவர்களுடைய அத்தனை பேச்சுக்களையும் கேட்டு, அதுல அவங்க சொன்ன பொய்கள், பித்தலாட்டங்கள், முரண்பாடுகள் அத்தனையும் கிளிப்பா போட்டு அவருக்கு கொடுத்தது யாரு? யார் தந்த குறிப்புல நீங்க விவாதத்தை சந்திச்சீங்க? நீங்க உட்கார்ந்து எழுதி பாத்தீங்களா? உங்க கூட இருந்து நாங்க தானே உங்களுக்கு கிளிப்பிங் போட்டு எடுத்திருந்தோம். அந்த ஆளுங்களுடைய பேச்சுக்கள் அத்தனையும் கேட்டு பல மணி நேரம், 40 மணி நேரம் தூக்கத்துல ஜமாலியா வருவார். திடீர்னு பார்த்தா அப்ப புள்ள அவர் விவாதம் காலமா இருக்கும். திடீர்னு சைஃபுத்தின் ரஷாதி தலப்பா கட்டிட்டு வந்து நிப்பாரு கனவுல. என்னன்னு பார்த்தா அதுவே கதியா கிடப்போம். 40 மணி நேரம், 50 மணி நேரம் என்று அந்த வீடியோக்குள்ள பார்த்து பார்த்து அதுல உள்ள பொய்கள், முரண்பாடுகள், பித்தலாட்டங்கள் கிளிப்பிங்கா போட்டு அவற்றை கொண்டு போய், அண்ணே இதுல எந்த பொய் சொல்லியிருக்கிறாரு, அண்ணே இது இது அது இது, இப்படி தந்ததை விவாதம் பண்ணீங்க? நீங்களே பார்த்து நீங்களே சுயமா, அப்படியா? பிறக்கும் போதே பேனாவோட பிறந்தீங்களோ? இந்த கையில பேனா, இந்த கையில வந்து புத்தகங்கள், ரெண்டு கால தஃப்ஸீர் நூல்கள், என்ன என்ன சொல்ல வரீங்க? ஊர் உலகத்தில் அவர் எவனுக்குமே படிக்க தெரியாதோ? இருந்தீங்க என்பதற்கு யாசின் விஷயத்தை சொல்றேன். இவர் என்ன செய்யறாருன்னா, உனக்கே குறிப்பு தந்தார், நான் தானே கிளிப்பிங்லாம் தந்தேங்கிறாரு. இவர் பெருமைக்கு சொல்றாரு. இவர் தான் என்ன செய்வார், விவாதத்தில் போட்டு போட்டு காட்டுவாங்கல்ல அந்த கிளிப்பு, நாங்க தானே தந்தோம், எங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தேங்கிறாரு. அப்ப இதுல ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். என்னன்னு கேட்டா, இவர் கிளிப்பிங் ஒண்ணா தருவார். எப்படி தருவார் தெரியுமா? இப்ப நான் போட்டு காட்டின பாருங்க, சைபி ஒரு துணுக்க வெட்டிட்டு வந்து தருவார். இல்ல இப்ப சொல்லி முழுசா தேடுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்காது. அவர் கொண்டு வந்த 100 கொண்டு வந்தா ரெண்டு தேரும் குறிப்பு கொண்டு கிளிப்பிங் வருவார். கிளிப்பிங்னா என்ன? நம்ம கித்தாவை பார்க்க நேரம் இல்ல, ஒருத்தர் முழுசா 3 மணி நேரம் பேசணும் கேட்க முடியுமா? வேலை வெட்டி இல்லாம சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வேலையை கொடுக்கறது உங்களுக்கு, ஏதாவது வேலை கொடுக்கணும்ல. ஆய்வு செஞ்சு பாயிண்ட்கள் எடுக்கிறது நம்ம. ஒருத்தன் பேசுனதுல இந்த விஷயமா என்னென்ன பண்ணிருக்கான் ஆள்கிட்ட எடுத்துட்டு வாங்க, முரண்பாடு தான் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எடுத்துட்டு வருவார்கள். வந்தார்கள்னா அவங்க என்ன மாதிரி கிளிப்பிங்க தந்திருப்பார்கள்னு இப்ப நான் போட்டுக்காரன கிளிப்பிங்ல தெரிஞ்சிச்சா இல்லையா? ஒருத்தன் என்ன சொன்னானோ அந்த அர்த்தம் திசை திருப்புற மாதிரி அவங்க சொன்ன கிளிப்ப நான் போட்டுதான் மாட்டிருப்பேன் அந்த விவாதத்துல. 100ல் நான் செலக்ட் பண்ணி இது தேரும் இது தேராதுன்னு 100 கொண்டு வந்தா 2 தேரும் 3 தேரும் மாசக்கர எப்படி தப்பான அர்த்தத்தை திரிக்கிறது, நிறைய நம்பர் கொண்டு வந்தோம்னு காட்டுறதுங்கிறதா இவருடைய நோக்கம். இதுதான் கிளிப்பிங் வந்து உதவுனாராம். இந்த கிளிப்பிங் எடுக்கிறதுக்கு வந்து ஆய்வாளராக இருக்கணுமா, பெரிய மார்க் அறிஞராக இருக்கணுமா? 3 மணி நேரம் வீடியோ கேட்டிருந்தாலும் மாத்தி மாத்தி ஏதாவது இருந்தா எடுங்கப்பான்னு சொல்லுவோம், ஏதாவது போய் சொல்லியிருந்தா பாருங்கப்பான்னு சொல்லுவோம். திட்டி இருக்கிறார் ஆண்டு பிஜே காஃபி இருந்து ஒரு இடத்துல சொன்னாரு, இன்னொரு இடத்துல மூமெண்ட் சொன்னாருன்னு ஒரு செய்தி வரும். இந்த வீடியோ முழுசா கேளுங்க, பிஜே முஸ்லீம் தான் சொல்லியிருப்பாரு, அதை மட்டும் வெட்டிடுவாங்க நான் சொல்லுவேன். அதை 3 மணி நேரம் கேட்டு 2 மணி நேரம் கேட்டு வெட்டி கொண்டாந்து தருவாங்க. இது என்ன இப்படி ஆய்வாயுது? இது சும்மா தெருவில் ஒரு ஆட்டை சொன்னாலும் வெட்டிட்டு வந்துருவாரு. விளங்குதா? இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம், அது இல்லைன்னு சொல்லல. இவருடைய கிளிப்பிங் என்ன லட்சணத்தில் இருக்கும் என்று கேட்டால், முபாலா கிளிப்பு காட்டினார் பாருங்க, அந்த மாதிரி இரவில் வருவதற்கு அந்த மாதிரி கான்செப்டே இல்லைங்கிற மாதிரி முழுசா பார்த்தா விவரங்கள் அந்த அர்த்தம் தராது. ஒன்னு வெட்டிட்டு வந்து இவர் சொன்னதெல்லாம் கொண்ட விவாதத்தில் போட்டுன்னு வைங்க, அங்கே சைபதியுடைய நம்மளை பிடிச்சிருப்பாரு, சேகபுதர் ஜமால் பிடிச்சிருப்பாரு. நம்ம பில்டர் பண்ணி கொண்டா தந்தா கூட, நீ தந்தாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன், நான் செக் பண்ணுவேன் இந்த கருத்தில் சொல்லி இருக்கிறாரா முன்பின்லாம் தேடி பார்ப்போம். தேடி பார்த்துட்டு இந்த கருத்து தான் இருக்குன்னு தெரிஞ்சா நான் அதை ஏத்துக்கிறேன். ஏத்து அப்படி இல்லாம இருந்தா இது நீங்க சொல்ற மாதிரி வராது, ஒரு கேள்வியில மடக்கிட்டு போயிருவாங்க, தூக்கி போடுது நிக்காதுமே. இதே பெருமை, நாங்க தான் குறிப்பு கிளிப்பு எழுதி போட்டோமே. நீ நேத்து வந்த அந்த காதியானி காலத்தில் வாழ்ந்த நீங்க குறிப்பு கொடுத்திருந்தீங்க, கிளிப்பு கொடுத்திருந்தீங்களா? அதை இதெல்லாம் இங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி நாங்கள் களத்தில் நின்றுட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால எல்லாம் மண்டக்கணம் மிஞ்சி போய் அதை பேசுறத பாக்குறோம்.